हेलो, ओके सर, ओके सर, आ टायर्ड अल्ला उन्हें ले सर, ना उन्हें वंदे सर, एमडी किटे इंदे कॉल, ना उन्हें हॉस्पिटल पोनो, पुरुष एंग कुप्ता टायर्ड आ रखे, एमडी कुप्ता फ्रेश आ पोरा, என்னமா காசி எல்லாம் அப்படி இருக்க நல்லா இருக்கடா தரிசனம் நல்லா கிடைச்சது என்னமா ஒரு மாதிரி பேசுற உடம்பு சரியில்லையா ஆமாப்பா என்னன்னு தெரியல நேத்து கிறுகிறுன்னு வந்து மயங்கி விழுந்துட்டேன் அப்புறம் என்னமா ஆச்சு அதெல்லாம் பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லடா ஆமா பெரிய டாக்டர் நீ கிளம்பி வா மோல சாமி கும்பிட்டு எல்லாம் போதும் நான் போனை வைக்கிறேன் டேய் காபி போன் உனக்கு தான் சுச்சி ஹாய் சுச்சி எப்படி இருக்க ஆமா என்ன ஏதோ டல்லா பேசுற மாதிரி தெரியுது ஏதாவது ப்ராப்ளமா ஆமாண்டி என் ஹஸ்பண்டுக்கு தான் ப்ராப்ளம் என்னன்னு தெரியல ஏதோ மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்காரு கேட்டா ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாருன்னு பயமா இருக்கு எனக்கும் ஒன்றும் புரியலடி நீ எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போக வேண்டியதான் ஆமாண்டி நீ வெளியில கூட்டிட்டு போங்கிற ஆனா எங்க இவரோட போனாலும் பிரச்சனை தான் பைக்ல போனா என்ன கார்ல போனா என்ன பைக்ல இருக்கிற நெருக்கம் கார்ல வருமா அப்படிங்கிற சரி இன்னைக்கு நைட் ஷோ அவரை பைக்ல கூட்டி போக சொல்ற ஓகே பை பாருடி சுஜி இப்படி தப்பு தப்பா எல்லா காரியத்தையும் சரியா தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு முடிவெடுத்தா இப்படிதான் ஆகும் புரிஞ்சுதா ஓகே பை எங்க இன்னைக்கு நைட் ஷோ நம்ம மாப்பிள விநாயகர் தியேட்டருக்கு போறோம் ஆ சொல்ல மறந்துட்டேன் பைக்ல போறோம் ஓகேவா எதுக்கு பர்டிகுலரா அந்த தியேட்டருக்கு கூப்பிடுறா ஒருவேளை எம்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாலோ பெரிய பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஏதோ பிரச்சனை ஃபோன் வந்துச்சு அது என்னன்னு கொஞ்சம் பாருங்கள ஐயா பாத்துறங்க ஐயா மதுர காரண அவனும் தூங்க மாட்டானுங்க நம்மளையும் தூங்க விட மாட்டானுங்க என்ன சாமி ரெண்டு மூணு பைக்கோட டூமோ உடைச்சிருக்கீங்க இந்த டூமனோட இண்டிகேட்டர் காலி பண்ணிருக்கீங்க என்ன ஐயப்பா என் பேரு கிருஷ்ணா சார் சரி கிருஷ்ணா அது என்ன ப்ராப்ளம் உனக்கு சார் அவன் என்ன பண்ணான் தெரியுமா டிபார்ட்மெண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நாம செஞ்சது தான் இவனும் செஞ்சிருக்கான் ஏண்டா பைக்கில் உட்காந்து போற பொம்பளைங்க இடுப்புல லைட் அடிச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறேன் போலீஸ் சாமி உன்ன சாமி சரணம் நான் ரொம்ப லாங்ல இருந்து வரேன் அதுக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட்டா இருக்கட்டும் மேன் என்னடா மேன் ஜூன் ஆண்டவரே செந்தில சொல்லுங்க நான் மாலை போட்டிருக்கேன் இவனை லாக்கப்ல வச்சு குமுறி எடுங்க சரிங்க இந்த பாவிகளை மன்னியுங்க ஐயப்பா இல்ல இல்ல கிருஷ்ணா யார் வேணா யார் இடுப்புல லைட் அடிக்கட்டும் உங்களுக்கு என்ன அதுக்கு ஏன் வேலையை நீங்க பாப்பீங்களா சட்டை வேணா கட்டி தரேன் போடுங்க எஃப்ஐஆர் போட்டா என்ன ஆகும் தெரியல 15 நாள் ரிமாண்ட் நீங்க ஒரு டாக்டர் அதனால விடுற மேடம் கூட்டிட்டு போங்க உங்க பொண்டாட்டி மேல லைட் அடிச்சா தெரியும் என்னது தேங்க்ஸ்னு சொன்னேன் சார் இந்த லந்துக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல ஏமா உங்களுக்காக தான் விடுறேன் கூட்டு போங்க வாங்குங்க போலாம் இடுப்புலயா லைட் அடிக்கிறது சார் இனிமேல் நான் வீட்லயே கூட லைட் போட மாட்டேன் சார் ப்ளீஸ் சார் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க யாரு என்ன சார் மறந்துட்டீங்களா உங்க கூட இருந்த அந்த ராத்திரியை என்னால மறக்கவே முடியாது சார் நம்பர் மாத்திட்ட நோட் பண்ணிக்கிறீங்களா என்ன சார் இவ உங்களுக்கு தெரிஞ்சவளா ஐயோ எனக்கெல்லாம் தெரியாது நீங்க வேற ஏய் வாடி உள்ள உண்மையிலேயே மறந்துட்டாரோ
நீரா உண்மையிலே எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. நீ என்ன ஒரு மாதிரி பாக்குற? ஏன் பதறீங்க? வாங்க. என்னங்க? என்ன எப்ப பார்த்தாலும் தனியாவே பேசிட்டு இருக்கீங்க? அத கூட சகிச்சுக்கலாம். ஆனா இவளுக்காக என்ன இவரேன்னு சொன்னானே. அத தான் நான் தாங்கிக்கணும். வெளிய வாங்க. என்னாச்சு உங்களுக்கு? உள்ள யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நான் யார்கிட்டயும் பேசலையே. நான் சும்மா பாட்டு பாடிட்டு இருந்தேன். You know, I am the good bathroom singer. சம்போ சிவ சம்போ ஜகடம் ஜகடம் ஜகடகடக்கம் ஜகடம் ஜகடம் ஜகடகடக்கம் ஜகடம் ஜகடம். ஆண்டவா, இன்னால சமாளிக்க முடியல. அத்த சீக்கிரம் வந்துருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஏன்டா இப்படி எனக்கு அடிக்கடி டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்க? ஏன்னா கோச்சிக்கிறேன், உன் நல்ல விரும்பி உனக்கு நல்லது தானே செய்வேன். ஏய், நீ என்னடா எனக்கு நல்லது சொல்ல போற? யாரா நீ? மாப்ள, ஏன் எமோஷன் ஆற? இன்னும் அரை மணி நேரத்துல ஒரு அதிர்ச்சியான தகவல். ஒண்ணு இல்ல, உன் மனைவியோட அந்த ஏய் டேய் ஹலோ 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 மே ஹலோ. கங்க்ராஜுலேஷன். ஏய், யாரா நீ? பொம்மை ரெடி ஆயிடுச்சாம்ல. ஏய், உன் வைஃப் தலை குளிக்கலையாமே? விதைச்சவன் யாரும் இல்ல, கோவம் வரத்தான் செய்யும். நிலம் மட்டும்தான் உன்னது. பட்டா பட்டா போட்டது எம்டி இல்ல. ஹலோ. கை கொட்டி சிரிப்பார்கள், ஊரார் சிரிப்பார்கள்.
நான் பாவம் நினைச்சு உதவி செஞ்ச எல்லா மனசனும் நன்றி கேட்டு போயிட்டாங்க. சாமிங்க நீங்களுமா? என்னங்க இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க எந்திரிங்கண்ணா. உட்காருங்க. என்னங்க ஒரு சந்தோஷமான விஷயம், நீங்க அப்பாவாயிட்டீங்க. நீ அம்மாவாயிட்டேன்னு சொல்லு. சும்மா விளையாடாதீங்க. முதல்ல அத்தைக்கு எங்க அப்பாக்கெல்லாம் செய்தி சொல்லணும். இது பாருங்க, கல்யாணம் தான் ரொம்ப சிம்பிளா நடந்துருச்சு, வளகாப்பு ரொம்ப கிராண்டா நடக்கணும். ஏன்னா இது நமக்காக இல்ல, நம்ம குழந்தைக்காக. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்னங்க நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க அமைதியா இருக்கீங்க. எல்லாத்துக்கும் சொல்லிடலாம், வளகாப்பையும் கிராண்டா நடத்திடுவோம். எல்லா விஷயத்தையும் சொன்ன நீ ஒரே ஒரு விஷயத்த சொல்லலையே. எந்த விஷயத்த சொல்லல? குழந்தைக்கு அப்பன் யாருன்னு. என்ன விளையாடுறீங்களா? நான் விளையாடல, நீ யாரோட விளையாட? சீ, இவ்ளோ மோசமா பேசுறீங்க. யாரு? நான் மோசமா பேசுறேனா? பாடிங்க இங்க பாரு, இதுல உள்ள மோசத்தை என்னங்கறது? என்ன சொல்றீங்க? புரியலையா? பாரு. ஐயோ, இது எப்படி வந்துச்சு? ஓம் பேக் தானே, உனக்கு தெரியாம எப்படி வரும்? இப்பலாம் சேஃப்டிக்கு பேக்லயே வச்சுக்கிறதா? ஐயோ, சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. தெரியாதுன்னு ஒத்த வார்த்தையில பதில் சொல்றாளே, என்ன பார்த்தா அவளோ கேரப்பாய் மாதிரி தெரியுதா? ஏய், நான் தான் இல்லன்னு சொல்றேன்லடா, பைத்தியக்காரா, எனக்கு தெரியாதுடா. அப்பறம் எப்படி ஓம் பேக்ல வந்துச்சு? அம்மா, ஃப்ளோல புருஷனை வாடா போடான்னு சொன்ன, அதை விடு. அன்னைக்கு சுஜி கிட்ட என்ன சொன்ன? சுஜி, இப்படி தப்பு தப்பா எல்லா காரியத்தையும் சரியா தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு முடிவெடுத்தா இப்படிதான் ஆகும் அப்படின்னு சொன்னேன்லடி. இப்ப சரியா தெரிஞ்சுக்கிட்டு கேக்குறேன். அன்னைக்கு ஒரு நாள் இருட்டுல தனியா உட்காந்துருந்தேல்ல, அதான் அன்னைக்கு நீ தலை குளிச்சிய. அன்னைக்கு நான் எங்க போயிட்டு வரேன்னு கேட்டப்ப நீ என்ன சொன்ன? இது என்ன கேள்வி, ஹாஸ்பிட்டல் இருந்தா வர்றேன் அப்படின்னு சொன்னேன்லடி. அன்னைக்கு நீ ஓ எம்டியோட கார்ல கிக்கி பிக்கி சுத்தி போறத என் கண்ணால பார்த்தேன்டி, பார்த்தேன். ஆனா இந்த பாவி புருஷே உன்ட்ட எதுவுமே கேட்கலடி. ஏன் தெரியுமா? நம்பிக்கை. நீயே சொல்லுவேன்னு. ஐயோ, அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? மீரா, அந்த கொரியன் டாக்டரை பார்த்தியா? அவனை பார்த்தா டாக்டர் மாதிரி இருந்தா, பேஷண்ட் மாதிரி இல்ல. சாரி. இட்ஸ் ஓகே. மீரா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு டாக்டர்ஸ் இருந்தோம், ஒன்னை மட்டும் நான் ஏன் கூட்டு போனேன் தெரியுமா கான்ஃபரன்ஸுக்கு? ஏன்னா யூ ஆர் பேஷன் அபவுட் யுவர் ப்ரொஃபஷன். நைட்டு 12 மணிக்கு கூப்பிட்டா கூட நீ வருவ. ஐ மீன், அந்த அளவுக்கு நீ ஒரு சின்சியர் டாக்டர். ரொம்ப புகழ்றீங்க, எதுக்குன்னு தெரியல. ப்ளீஸ் மீரா, 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 ப்ளீஸ் 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 மீரா, ப்ளீஸ் மீரா. சிரிச்சு பேசினா கையை வச்சிருவியா? ஐயோ மீரா, தெரியாம கைப்பற்றுச்சு. மீரா, தெரியாம ஒரு தடவை தான் படும், ஒவ்வொரு தடவையும் படுமா? ப்ளீஸ் மீரா, ஏதோ அவசரத்துல சவலத்துல கை வச்சிட்டேன். சாரி மீரா, இனிமே இந்த மாதிரி நடக்காது. ஒரு நல்ல டாக்டரை நான் இழக்க விரும்பல. இது பாருங்க, நீங்க என் கூட பேச வேண்டாம், நான் உங்க கூட பேச மாட்டேன். நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு இருக்கலாம். ஓகே ஓகே ஓகே, ப்ளீஸ் ப்ளீஸ் மீரா, ப்ளீஸ் மீரா, ப்ளீஸ் 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 மீரா, மீரா, ப்ளீஸ் மீரா. உங்ககிட்ட சொன்னா பிரச்சனை ஆயிரும், உங்க கோவம் எனக்கு தெரியும், அதான் சொல்லல. ஆஹா, காரில் போனாலாம், அவன் தொடையில கைய வச்சானா, இவன் அடிச்சாலாம், அவன் ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போயிட்டானா. கதை நல்லா இருக்கு. பொண்டாட்டிகளுக்கு ஆசையா நம்ம பூ வாங்கி கொடுத்தா அதை அவளுக தலையில வைக்கிறதுக்கு பதிலா புருஷங்க காதுல சுத்துறாளுக.
என்ன சரி அதையும் விடு. இன்னொரு நாள் நான் உன் பக்கத்தில் வந்தேன், நீ ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னியே. நான் ஜென்டில் மேன்றி தொடவே இல்லையே. ஆனால் ஓ எம்டி ஃபோன் பண்ணோன்னா ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி போனியே. அப்போ இந்த குழந்தைக்கு அப்போ யாரு? ஐயோ அன்னைக்கு ஒரு அபோஷன் கேஸ் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு, அதான் கிளம்பி போனேன். அபாஷன் கேஸா? அப்போ ஒன்று பண்ணு, நீ அபாஷன் பண்ணிடு. என்ன இப்படி என்ன சந்தேகப்படுறீங்களே? நான் உங்களை சந்தேகப்படக்கூடாதா? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன வெட்டி விடுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தனே உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தி, அவ கூட சேர்ந்து நீங்க கும்மால் அடிச்சிட்டு மிச்சம் இருந்த காண்டத்தை இந்த பேக்ல நீங்களே போட்டுக்க கூடாது? ஐயோ மக்களே, இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். நானா போட்டேன்? நீ என் மேல சந்தேகப்படும் போது நான் உன் மேல சந்தேகப்படக்கூடாதா? நீ ஏற்கனவே கருப்பம்பூச்சி அடிச்சு மாவுல போட்டு வந்தானே. எப்ப நீ என் மேல பழி போட்டியோ, இனி நீ திருந்தவே மாட்ட. இந்த சீவலி தெரியவனா? அம்மாக்கு தெரிஞ்சு உசுரையே விட்டுரும். குடும்ப நிம்மதிக்காக நான் தியாகி ஆயிடுறேன், அதுக்காக அடுத்த பிள்ளைக்கெல்லாம் அப்பனாக முடியாது. நீ கரவ கலச்சுற. என்னால முடியாதுடா. என்னடி திரும்ப திரும்ப வாடா போடான்னு மூஞ்சிய பேத்துருவேன். மீரா நில்லடி, அம்மாவுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. கிருஷ்ணா உள்ள போடி. அம்மா வாமா, எப்படி இருக்க? என்னம்மா ஒரு மாதிரி இருக்க? அம்மா என்னாச்சு? அம்மா அம்மா என்னாச்சு? அத்த அத்த இப்ப எப்படி அத்தை இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல. கிருஷ்ணா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டானம்மா? தெரியல, கிளம்பிருப்பாரு. என்னம்மா இப்படி சொல்ற? நான் போய் பார்த்துட்டு வராத. நீ ஒன்றும் பார்க்க வேணா, இப்படி உட்காரு. வா உட்காரு. உன் முகமே சரியில்லையம்மா. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்த. அது இல்லைம்மா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரியவங்க கிட்ட கொண்டு போகாம இருக்கிறது நல்லதுதான். ஆனா அதுவே நிரந்தர பிரச்சனை ஆயிடக்கூடாது. இல்ல உன் நல்ல மனசு எனக்கு புரியுதுமா. ஆனா உன் புருஷனை பத்தின சில விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கணுமா.